ஹாய் வியூவர்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் வறுவலுக்கு முதல்ல நான் இங்கே 1/2 கிலோ மட்டனை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததான் ஒரு குக்கர் சூடாக்கிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. மட்டனில் ஆல்ரெடி வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்கும். ஸோ அதனால நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்க்குறேன். முதல்ல நான் இங்கே சேர்க்க போகிறது 2 பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஸோ 2 நிமிஷம் இந்த பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஸோ இது வறுவலுக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே சேர்த்துடுறேன், ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், கண்ணாடி மாதிரி தான் இது வதக்க போகிறோம், வறுக்க போகிறது கிடையாது. ஸோ இது கொஞ்சமாக நிறம் மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு 1 தேக்கரண்டி அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். ஸோ இதையும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு முதலையே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கினாதான் அதோடய பச்சை வாசனை போயிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த ஐட்டம் செய்கிறீங்களோ, இப்போ வறுவல் செய்கிறீங்க, அதில் வந்து இந்த இஞ்சி பூண்டோட வாசனை அப்படியே இருக்கும். ஸோ 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த மட்டனை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அதை வதக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொடிகள் எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், பட்டை கிராம்பு, ஏலக்காய் சம அளவு எடுத்து அரைச்ச பொடி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி அளவு, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி அளவு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து தக்காளியும் குறுமிளகும் சேர்த்து அரைச்சி விழுது. ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக குறுமிளகை எடுத்து ரெண்டையுமே வந்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை நான் இங்கே சேர்க்குறேன். மட்டன் மசாலா வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மட்டன் மசாலா கொஞ்சமாக அந்த சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையுமே வந்து நல்லா குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வந்து வதக்கணும் இந்த எண்ணெயில். ஸோ இது 1-5 நிமிஷம் அப்படியே வதங்க விடலாம். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் விட்டுருச்சு. ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா கலந்துவிட்டு 4-5 விசில் இந்த கறி வேகிற வரைக்கும் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போ இதை லிட் போட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 5 விசில் விட போகிறோம். ஸோ 4 விசில் விட்டாச்சு. இந்த மட்டன் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயும் சேர்ந்து மேலே வந்து இந்த மட்டன் எல்லாமே வந்து கறி நல்லா வெந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நிலையில் நம்ம தணலை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுவையான மட்டன் பெப்பர் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.